ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் வி தமிழ் வாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ற ஆல்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தவறாமல் வீடியோஸ் பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 45 டேஸ் கிட்ட ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பட் நம்மளோட பாடி வந்துட்டு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 1 weekலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்துட்டு சில பேர் கவனிப்போம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவனிக்க மாட்டோம். ஸோ அதை பற்றி தான் இயர்லி ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ 45 டேஸ் கழித்து நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்மாக ஆகிடுச்சு, நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 1 weekலேருந்தே நான் சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னால, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி. ஸோ தலைவலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஹெவி தலைவலி. அது உங்களுக்கு தைலம் தேய்ச்சாலும் சரி, எது பண்ணாலும் சரி, தலைவலி வந்துகிட்டே இருக்கும். தலைவலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். ஸோ செகண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடி வந்துட்டு ஹீட்டாகவே இருக்கும். என்னதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கூல் பாடியாகவே இருக்கும் சில பேருக்கு, பட் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி, அது வந்து காய்ச்சலாக இருக்காது பட் உடம்பு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஹீட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ரொம்பவே வந்துட்டு ஹையாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடி வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது இந்த மாதிரிலாம் வர சிம்டம்ஸ் தான். ஸோ டெம்பரேச்சர் ரொம்பவே வந்துட்டு ஹையாக இருக்கும். அதே மாதிரி ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்பு வந்து நல்லா வலிக்கும். சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு ஸ்வெல்லிங் ஆகும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள் அந்த காம்பு மட்டும் வலிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ மார்பக வலி அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வலிக்கும், அடிவயிறு, ஸ்டொமக் பெயின் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருந்தது தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அடிவயிறு வலி ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும். அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு தான் ஒரு மாதிரி குத்தும். ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசப்பிடிப்பு மாதிரி வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்வலி. கால்வலி ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த தொடையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடி பாதம் வரைக்கும் வந்துட்டு வலி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின் முதுகு வலி ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும். அந்த பின்னாடி உங்களோட ஸ்பைனல் கார்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வலி அதிகமாக இருக்கும். அந்த சுடுதண்ணி வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பெயினாக இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் சரி, ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகும் சரி, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதிலே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் கூட ஒரு ஒரு அடைச்ச மாதிரி ஒரு ரூமில் வந்துட்டு இருக்கவே முடியாது. மூச்சு திணறல் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும். நல்லா வந்துட்டு ஸ்பேஷியஸான நல்ல காத்தோட்டமான இடத்துலலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, பிகாஸ் மூச்சு திணறல் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு வாமிட்டிங் இருக்கும், சில பேருக்கு வந்து அதெல்லாம் இருக்காது. வாமிட்டிங் இருக்கும், நாசியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நிறையா வந்துட்டு ஈவன் வாட்டர் குடிக்கலனாலுமே சரி, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி இதுக்கான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத உணவு எல்லாமே வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும், பிடிச்ச உணவு எல்லாமே வந்துட்டு பிடிக்காமல் ஆகிடும். ஸோ இதுவுமே வந்துட்டு இயர்லி ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்டிங் இருக்கும், ப்ளீடிங் இல்லை ஸ்பாட்டிங் இருக்கும். லைட்டாக வந்துட்டு
ப்ளீடிங் ஸ்பாட்டிங் மாதிரி ஆகும். ஸோ அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கருவானது பதியும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மைல்டாக வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இயர்லி ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டுக்காக அப்போது உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா தான் அதுக்கப்புறம் 10 days கழிச்சு தான் வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியும். பட் உங்களுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷனுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு நின்றுட்டாங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு வேரி ஆகலாம். பட் மோர்ஆர்லெஸ் இதில் இருக்கிற சிம்டம்ஸ் தான் வந்துட்டு எல்லாருக்குமே நடக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களாக இருக்கட்டும், டவுட்ஸாக இருக்கட்டும், இல்லை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.